ஸோ ஹாய் ஃபீமேல் கம்யூனிஸ்ட், நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்திருப்போம். முருகன் கோயிலில் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் ரொம்ப ஃபேமஸான கடை பாட்டி கடைன்னு சொன்னாங்க. அங்கே வந்து அடை தோசைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டியில் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே போயிட்டு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வாங்க போகலாம். பாட்டி கடை டிஃபன்லாம் சூப்பராக இருக்கும். வடபழனி முருகன் கோயில்னா பாட்டி கடை டிஃபன் தான். எல்லாருமே வெளியிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்தா பாட்டி கடை சாப்பிட வருவாங்க. நல்லா தான் இருக்கு. அதில் வந்து பொடி வேற மேலே போட்டிருக்காங்க, பொடி வேற நல்லா போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பழக்கம், சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமா, எங்க அடைதான் ஸ்பெஷலா பாட்டி. ஆமாப்பா, நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்டாக எதை கொடுக்கணும் கோயிலுக்கிட்ட வர்றவங்களுக்கு, பசிக்கு எதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டாக கொடுக்குறது. ஆமாம் ஆமாம், அவங்க தான் ஆரம்பிச்சது. நான் சினிமா கம்பெனியில் கேட்டரிங் மாஸ்டராக இருக்கேன். கலப்படம்லாம் இங்கே சீனாக கிடையாது, எல்லாம் வீட்டில் செஞ்சு தான் வருது. எல்லாம் வீட்டில் செஞ்சு தான் வரும். இன்னும் பயப்படணும், தைரியமாக சாப்பிடலாம். 916 மாதிரி இது. ஆமாம் ஆமாம், அது மாதிரி இது, ஏஆர்டி மாதிரி இது. தோசையோட ரேட் என்ன? கல் தோசை 230 ரூபா, நைஸ் 130 ரூபா, 2 பூரி 30 ரூபா, ஆனியன் தோசை 40 ரூபா, ஆனியன் தோசை 50, ஆனியன் பொடி பொடிக்கல் 40 ரூபா, ராகி அடை 120 ரூபா, வடை 10 ரூபா. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நமக்கு அடை வந்திருக்கு. இந்த அடில் வந்து சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி. இதுக்கு வந்து அண்ணன் வந்து ஏக பட்டை பேர்லாம் வச்சுருக்காங்களா, அது என்னென்ன பேருன்னு கேட்போம். ஆனால் சாம்பாருக்கு என்னென்ன பேர்? தேங்காய் சட்னா நோக்கியா, நோக்கியா ரெட்மி. அதா ஐயோ, அண்ணா எப்படி எல்லாம் மொபைல் நேமா வச்சிருக்கீங்க, ஒரு பிராண்டா? நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்களா? நேம பாருங்களேன், சாம்சங், நோக்கியா, ரெட்மி, வேற லெவல் காம்பினேஷன்ல. இது வரைக்கும் நான் எல்லாம் நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன், இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. சரி, இப்ப டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங், சாம்சங்கை ஃபர்ஸ்ட் பேசுவோம். சாம்சங் ஸோ நைஸ், அதான் செம்மையாக இருங்க. அதான் நல்லா கார சாரமா அப்பா சட்னி. அடுத்தது நோக்கியாவை இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். மேம் வேறு அடிக்கடி மறந்து மறந்து போயிடுது. அடுத்தது கார சட்னி. இது மாதிரி தான் ரெட்மியா? ரெட்மினா நல்லா காரமாக இருக்கும், உங்களுக்கு தெரியாத சொல்லுங்க. இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வா, எனக்கு ரெட்மி தான் பிடிச்சிருக்கு. நல்ல கார சாரமாக வேற லெவலில் இருக்கு. அதான் லாஸ்ட்டாக வந்து பாட்டி சுட்டு கொடுத்தது எங்கள் வீட்டில். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதை சாப்பிட்டு கிட்டத்தட்ட இப்போ சாப்பிட்றப்ப, அதுவும் சென்னையில் வந்து இந்த இடத்துல ரேரு கடை கிடைக்கிறது ரேரு. அதை வந்து இங்கே சாப்பிட்றப்ப சும்மா பாட்டி எங்கள் வீட்டு பாட்டி சுட்டு கொடுத்த ஞாபகங்கள் வந்து அப்படியே அலைமோதி போகுது. கொடுத்த பொடி தோசை வந்துச்சு, பொடி தோசை அப்படி பிச்சு எடுத்து அந்த நோக்கியா ரெட்மினையும் போட்டு எடுத்து டேஸ்ட் சூப்பர். வாவ், நல்லாயிருக்கு. இந்த கடையில் எதை எடுத்தாலும் நல்லா காரசாரமாக தாங்க இருக்குது. காரம் சாரமாக நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்லாம். அப்படின்னா வேறு லெவலில் அந்த கார சட்னிக்காகவே சாப்பிட்லாம். அதான் ஆனியன் தோசை வந்துச்சு. ஆனியன் அந்த பொடி மிக்சிங்கில் வச்சுருக்கேன். தோசை கார சட்னியை எடுத்து நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ணுவோம். ரெட்மி ரெட்மி எடுத்து அப்படி டேஸ்ட் பண்ணுறோம். அல்டிமேட்டாக இருக்குங்க ஊத்தாப்பம், வேற லெவல் தெரிச்சு விட்டுருவாங்க. ஊத்தாப்பம் இதில் பொடி, அந்த ஆனியன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஊத்தாப்பம் ஊற்றுறாங்க. அதுக்கு சைட் டிஷ் அந்த 3 ஐட்டம் தான். சாப்பிட்றப்ப சும்மா சூப்பராக, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை உங்க கடையில். எல்லாமே டேஸ்ட்டு ஸோ நைஸ்.
எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓகே நான் இட்லி வைங்க. ஆனால் என்னென்ன இட்லி இவ்வளோ கலராக இருக்கு, ஒயிட் கலரா குஷ்பு இட்லியா, என்னென்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இப்போ சைடிஸ் வாங்கிக்கலாம், குஷ்பு இட்லி எவ்வளோ சாஃப்ட்னஸாக எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க. இன்னும் ஒயிட் கலரில் இட்லி இட்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு தான் தோணுது, வேறு லெவலில் இருக்குது குஷ்பு இட்லி. சும்மா பஞ்சு மாதிரி நம்ம பண்ணு வைக்கணும்ல, 5 ரூபா பண்ணு, அந்த மாதிரி இருக்குங்க பிக்கேக்குள்ள. சூப்பர் இட்லி, செம்ம சாப்பிட்னஸா இருக்கு இட்லி. சாப்பிட்றப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, வாயில வச்சா உள்ள கொஞ்சம் அது விடையே போயிட்டு இருக்கோம் பண்ணு மாதிரி. கடை வந்து எப்படின்னு ஆரம்பிச்சுங்க பாட்டி? நாங்க ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆச்சு. இங்கே எல்லாம் 30 வருஷமா சாப்பிட்டவங்க எல்லாம் இருக்காங்க, இன்னமும் இங்கே தான் சாப்பிட்றாங்க. 1972 வந்தேன், 2022 வரலும் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகல. அடை அணின் ஊத்தப்பம், பொடி தோசை, இட்லி, வடை, காலையில் பொங்கல், பூரி எல்லாமே இருக்கு. காலிலேருந்து 7 to 12 மணி வரல இருக்கும், நைட்டுக்கு 7 மணி ஆரம்பித்தா 11 மணி வரல இருக்கும், 11-12 வரலாம். சாதா இட்லியும் இருக்கு, சாதா இட்லி 6 ரூபாய், மல்லி இட்லி 10 ரூபாய். அந்த வயசுல இந்த வயசு வரைக்கும் ஒரு சிங்க பண்ண வந்து உழைச்சி இந்த அளவுக்கு வந்து. ஆமா ஆமா, அது முருகரோட சக்தி, அம்மன் அருளோட சக்தி. ஹே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக எல்லாத்தையுமே பாட்டிகளை சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ரொம்பவே திருப்தியாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லுவோம். அடை வந்து சும்மா சூப்பராக இருந்தது, அடுத்து ஆனியன் ஊத்தா பம்புட்டாங்க பாருங்கள், அது சும்மா வேற லெவலில் பின்னி பெட்டில் எடுத்துட்டாங்க. அடுத்தது பாட்டியை பாருங்கள், அவங்க 1972 கடையாக இருந்துருக்காங்க, அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 1 சிங்க பின்னா வந்து இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போதே ரொம்பவே பெருமையாக இருக்குது. எப்படி பாட்டின்னு கேட்டப்போ, நான் எல்லாமே அந்த முருகப்பெருமான் தான், எல்லாமே அந்த முருகப்பெருமான் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அவரோட அருளால் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்பவே நன்றி, அவங்களோட நம்பிக்கை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. சூப்பர், இதே போல் ஏதோ 4 பேருக்கு முடிஞ்சளவு நல்லது பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சூப்பராக சமைச்சிட்டு எந்த கலப்படமும் இல்லாமல் நல்லா சமைச்சி வரும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே நாங்கள் முடிஞ்சளவு கேட்ட வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் இது தான் வந்தது. இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். நான் சாப்பிட்ட வரைக்குமே இங்கே எல்லாமே சூப்பராக ஒர்த்தாகவே இருந்தது. அது அந்த சட்னியை பாருங்கள், 3 வெரைட்டிலேயே 3 பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், ரெட்மி, சாம்சங், நோக்கியான்ட்டு. அது நினைக்கும் போதே ரொம்ப சிரிப்பாக இருந்ததில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தோசை போடுற விதமே சரி, எல்லாமே ரொம்ப பக்கா, ரொம்ப நீட்னஸ்ஸாக சூப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இங்கே ஒன்று ட்ரை பண்ணலாம். அப்படியே வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்த வீடியோ வந்துக்கள் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்காக. ஓகே நண்பா, ஓகே, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் ஒரு நல்ல வீடியோவில். ஓகே, பாய்.